இயேசுவை நம்ம கவனித்து பார்க்கணுமா அப்படின்னா இயேசு சிலையை செஞ்சு வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இயேசு சிலைக்குள்ளே கிடையாது ஆனால் தான் இயேசுவின் சிலையெல்லாம் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது மனிதன் கையினால் உருவாக்கப்பட்ட சிலைக்குள்ளேயோ மனிதன் கையினால் வரைந்த படங்களுக்குள்ளேயோ இயேசு கிடையாது ஒருவேளை சில படங்கள் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாய் வைத்துக் கொள்கிறோம் அது தவறு கிடையாது இந்த சிலையெல்லாம் வச்சு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து வணங்கக்கூடாது அப்போ இயேசு எப்படிங்க கவனித்து பார்க்கறது நம்ம ஒரு சிலையை பார்த்தா தானே இதை இயேசு தரிசிச்சிட்டோம் அப்படி சொல்ல அப்படிலாம் கிடையாது மனிதன் கைகளினால் அது மாதிரி உருவாக்குகிற பொருட்களுக்குள்ளெல்லாம் இயேசு இருக்க மாட்டார் அப்போ அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உள்ளத்துக்குள் அவர் சொல்றார் நீங்கள் தான் என்னுடைய ஆலயம் இயேசுவே என் உள்ளத்தில் வாருன்னு அழைக்கும் போது அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவதை நம்ம உணர முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் த லாட் அதான் ஒரு மேன்மையான காரியம் நம்ம கூட இருக்கிறத உணர முடியும் அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அது பெரிய அதுதான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை குடும்பத்துல ஏசு இருக்கிறத நீங்க உணர முடியும் நீங்க வேறு வாசத்தை ஜோம் பண்ணி ஃபேமிலியா குடும்பமாக ஆண்டோரை பற்றி பேசி வசனத்துக்கு முதலிடம் கொடுத்த பாருங்க வீட்டுக்குள்ளேயே அண்டோடைய பிரசன்ன இருக்கிறத உணர முடியும் அப்போ ஒரு சந்தோஷம் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் நம்ம உலகத்துல இருக்கிறதுனால பிரச்சனைகள் வியாதி போராட்டம் வரதான் செய்யும் ஆனா அது நம்மளை அசைக்காது நம்மளை வந்து முடக்கி விடாது நம்மை மூழ்கி விட பண்ணாது அதுல இருந்து அதுக்கு மத்தியில சந்தோஷமா இருப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் அதை இயேசு கருசு கொடுக்கற அவருடைய பிரசன்னத்தின் ஆறுதல் அதனாலதான் அவர் விசேஷமானவர் உமை போல யாருண்டு அவரை போல இந்த உலகத்துல யாரும் கிடையாதுங்க அவரை போல நம் மேல அக்கறை உள்ள ஒருவரை நீங்க பார்க்க முடியாது அவரை போல நம்மள் மீது அன்புள்ள ஒருவரை பார்க்க முடியாது அவரை போல நமக்கு பாசத்தை காண்பிக்கிற வேறொருவரை பார்க்க முடியாது அவரை போல நமக்கு உதவி செய்கிற இன்னொருத்தரை நீங்க காட்ட முடியாது அவரை போல நமக்காக தன்னையே பலியாய் கொடுத்த இன்னொருத்தரை நீங்க காட்ட முடியாதுங்க அவர் விசேஷமானவர் அவரை நீங்க யோசித்து பாருங்க தியானிச்சு பாருங்க உள்ளத்துல அவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும் ஏனென்றால் அவர் வந்து கடவுள் மனிதனாய் வந்த இறைவன் அவர் வந்து அவர் மேல வைக்கிற அன்ப என்பது ஒரு மதத்து மேல வைக்கிற நம்பிக்கை அல்ல மதம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதனால என்ன பிரயோஜனம் கிறிஸ்தவ மதனே வைங்களேன் கிறிஸ்தவ மதம் அதுல இது இருக்காது இருக்கு இது இருக்கு நீத பின்பற்றணும் என்ன பிரயோஜனம் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்துல இருக்கம்பாங்க அவங்களால அவங்களுக்கு சமாதானம் கிடையாது நிம்ம கிடையாது இருப்பாங்க அதனால தான் பைபிள்ல மதத்தை பற்றி சொல்லப்படலை கடவுளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறாரு இறைவனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறாரு கிறிஸ்தவ மதத்தை நான் ஏற்றுக்கொண்டே உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வரப்போறது இல்ல இயேசு என்கிற ஒரு ஆண்டவர் தான் இணையற்றவர் நிகரற்றவர் அவரவோடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கணும் அவரை ருசிக்கணும்